வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகளில் இருந்து பாதுகாப்பு கருதி இன்று மாலை 100 கன அடி உபரிநீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழன் அவர்களின் 1037வது சதய விழாவை முன்னிட்டு வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதியாகிய நாளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்குநராக நாகராஜ முருகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு 20 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சியில் உள்ள சாலைகள் மேம்பாட்டிற்கு அரசு 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் விரைவில் சாலைகள் அனைத்தும் புதுப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநில பொறுப்பு ஆளுநர் இள கணேசன் அவர்களின் குடும்ப விழாவில் பங்கேற்க சென்னை வருகை தரும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தின் மோர்பியில் தொங்கும் பாலம் இடிந்து விழுந்த இடம் மற்றும் மீட்புப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூரில் மழை சேதம் குறித்து தகவல் தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை கட்டணமில்லா மேற்கண்ட இந்த உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் ஸ்ரீ சம்பந்த விநாயகர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா அழைப்பிதழ் வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட கிராம பகுதிகளில் சிறப்பு கால்நடை விழிப்புணர்வு மருத்துவ முகாம் இன்று முதல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் 47வது இந்திய சுற்றுலா தொழில் பொருட்காட்சி சென்னை தீவுத்திடலில் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்டத்தின் கீழ் வேலூரில் வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி முதல் ஆள்சேர்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் GST வரியாக 151,000 கோடி வசூலானதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. சோழாவரம் புழல் உள்ளிட்ட ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட இருப்பதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு மருத்துவம் படித்து வரும் மாணவர்களுக்காக விரைவில் தமிழில் மருத்துவ பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கு ஃபேன்சி நம்பர் பெறுவதற்கான கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளியில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை சென்னை மாநகராட்சியானது தேசிய கல்வி சுற்றுலாவிற்காக சண்டிகர், சிம்லா, டெல்லி உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளனர். 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 116 ரூபாய் குறைக்கப்பட்டு ஒரு சிலிண்டரின் விலை 1893 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே வேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் எதுவும் இன்றி 1068.50 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இஸ்ரோவில் கல்வி கற்க நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 37,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.